வணக்கம். இன்னைக்கு லெவல் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் செட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.21 பார்க்கலாம். ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் ஃபார் தி ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் எஃப் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட்ல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. இதை நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்து நம்ம ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை கொண்டு வந்தால் தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ என்ன பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இப்போ இது மாறிடும். மாறினதுக்கப்புறம் இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டென்த்லேயே படிச்சுப்பீங்க ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு. ஸோ இங்கே என்ன பாருங்கள், இங்கே வந்து ஒன் இருக்குது, சிக்ஸ் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ் வரணும். ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரணும் பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஃபைவ்னு வரணும். ஸோ அப்போ என்ன பாருங்கள், மைனஸ் டூ மைனஸ் த்ரீன்னு வரும். ஸோ ஆட் பண்ணால் மைனஸ் ஃபைவ் வருது, மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்னு வருது. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, டூ எக்ஸோட வேல்யூ த்ரீன்னு வரும். ஓகேவா? ஓகே, இப்போது இது என்ன பண்ணணும் பாருங்கள், ஒரு லைன் டைப் போட்டுக்கோங்க. ஸோ இங்கேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரும், இங்கே இன்ஃபினிட்டி வரும். ஸோ டூ இங்கே வரும், த்ரீ இங்கே வரும். ஓகேவா? ஸோ இப்போது இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் டூக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்ட் என்ன எடுக்கிறேன்னா, வந்து எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ நான் ஒன்றுன்னு எடுக்கிறேன்னா, ஓகேவா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்றுன்னு எடுத்து இந்த ஈக்குவேஷனில் இப்போ நான் போடுறேன். ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு எடுத்து நான் இந்த ஈக்குவேஷனில் போடுறேன். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்ன்ற ஈக்குவேஷனில் நான் போடும்போது, எக்ஸ் வந்து ஒன் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் சிக்ஸ் வருமா? ஸோ ஒன் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு டூன்னு வரும். அடுத்தது இந்த இன்டர்வல் நான் எடுக்கிறேன், டூ கமா த்ரீன்ற இன்டர்வலில் நான் எடுக்கிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபைவ்னு நான் எடுக்கிறேன். எடுத்து நான் போடும்போது எனக்கு என்ன வரும் பாருங்கள், 2.5 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் வரும். ஸோ இது என்ன இடம் பார்த்தீங்கன்னா, 6.25 மைனஸ் 12.5 ப்ளஸ் சிக்ஸ் வரும். இது மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் வரும், இதுலேருந்து இது மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஜீரோன்னு வரும். அடுத்தது இப்போ நான் த்ரீக்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபோர் எடுக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு எடுக்கிறேன். நான் ஃபோர் எடுக்கும்போது எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா, 16 மைனஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் சிக்ஸ்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆக பாருங்கள், 16 மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் ஃபோர் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வருது, டூன்னு வருது. ஓகேவா? இப்போது இந்த பாயிண்ட்டில் டூ கமா த்ரீ பாயிண்ட்டில் வந்து இது என்ன ஆகுதுன்னா, ஜீரோன்னு ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ லார்ஜஸ்ட்டு பாசிபிள் டொமைன் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூ டூ தான் இருக்கும். டூ அப்போது இது எந்த இன்டர்வலில் வருது பார்த்தீங்கன்னா, இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி டு டூலேயும் த்ரீ டூ இன்ஃபினிட்டி இந்த ரெண்டு பாயிண்ட்ஸில் தான் இந்த லார்ஜஸ்ட் வேல்யூ வருது. ஸோ அப்போது லாங் ஆன்சர் எப்படி எழுதணும் பாருங்கள். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் லார்ஜஸ்ட் possible domain, என்ன டொமைன் வேல்யூ என்ன பார்த்தோன்னா, எந்த இன்டர்வலில் அது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் இன்ஃபினிட்டி கமா டூ. ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ஏன்னா பிட்வீனில் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ இதிலேருந்து இது வரைக்குமோ அப்புறம் சேர்த்துட்டு த்ரீலேருந்து, ஸோ அதிலேருந்து த்ரீ கமா இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ இதுதான் எனது இந்த சம்முக்கு ஆன்சர். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.